ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s, நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர் சந்திப்பின் போது கூறுகையில், தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவசர சட்டம் கொண்டு வந்து தமிழகத்தில் ஆன்லைன் சூதாட்டத்தை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்ததாகவும், அதன் பிறகு சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி அந்த சட்டமன்றத்தில் ஆன்லைன் சூதாட்டம் தடை செய்வதற்கான மசோதா நிறைவேற்றப்பட்டதாகவும், ஆனால் துரதிருஷ்டவசமாக இதற்கு தமிழக ஆளுநர் அனுமதி வழங்கவில்லை என்றும் கூறியுள்ளார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவசர சட்டம் கொண்டு வந்து ஆன்லைன் சூதாட்டத்தை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தார். அதற்கு பிறகு சிறப்பு சட்டமன்றம் கூடி அந்த சட்டமன்றத்தில் ஆன்லைன் சூதாட்டம் தடை செய்வதற்கான மசோதா நிறைவேற்றப்பட்டது. ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழக ஆளுநர் இதுவரை அதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. மேலும் ஆன்லைன் சூதாட்டத்தால் பல மாநிலங்களில் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருவதாகவும், புதுச்சேரியிலும் கூட ஒரு பொறியியல் வல்லுநர் இணையதளத்தில் சூதாட்டத்தின் போது பணத்தை இழந்து தற்கொலை செய்து கொண்டதாகவும், இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், எனவே புதுச்சேரியில் இதுவரை ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்யவில்லை என்றும் கூறியுள்ளார். இந்த ஆன்லைன் சூதாட்டத்தின் மூலமாக நூற்றுக்கணக்கான பேர்கள் பல மாநிலங்களில் இருந்திருக்கிறார்கள். இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை விட்டு அவர்கள் குடும்பமே சீழ்ந்திருக்கிறது. புதுச்சேரியில் கூட ஒரு பொறியியல் வல்லுநர் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்து தற்கொலை செய்து கொண்டார். இதுபோன்ற சம்பவம் தொடர்ந்து நடந்து வருகிறது. சூதாட்டத்தை புதுச்சேரியில் அமைச்சர் நமச்சிவாயம் தடை செய்வேன் என்று கூறியதாகவும், ஆனால் அது இதுவரை நடைபெறவில்லை என்றும், எனவே புதுச்சேரி மாநில அரசு அவசர சட்டத்தை கொண்டு வந்து ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்வோம் என்று சொன்னார். ஆனால் இதுவரை அது நடந்த பாடில்லை. தொடர்ந்து பல உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கின்றன. புதுச்சேரி மாநில அரசு உடனடியாக ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து ஆன்லைன் சூதாட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். குறிப்பாக புதுச்சேரி மாநில ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களே ஆன்லைன் சூதாட்டத்தை நடத்தி வருவதாக தகவல் வெளிவந்து கொண்டிருப்பதாகவும், ஆகவேதான் இந்த சட்டத்தை கொண்டு வர காலதாமதம் ஆவதாகவும் கூறியுள்ளார். எனவே இதில் முதலமைச்சர் ரங்கசாமி தலையிட்டு உடனடியாக அவசர சட்டத்தை கொண்டு வந்து ஆன்லைன் சூதாட்டத்தால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். குறிப்பாக எனக்கு தெரிந்த தகவல் படி புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களே, ஆளுங்கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களே ஆன்லைன் சூதாட்டம் நடத்தி வருவதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதனாலோ என்னவோ இந்த ஆன்லைன் சூதாட்டம் புதுச்சேரியில் இதுவரை தடை செய்யப்படவில்லை. உடனடியாக புதுச்சேரி மாநில முதலமைச்சர் டம்மி முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆன்லைன் சூதாட்டத்தை ரத்து செய்வதற்கு அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதற்கு பிறகு சட்டத்தை சட்டமன்றத்திலே நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் இன்னும் பல உயிர்கள் பலியாகும். பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.